ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்று சொல்லும்பொழுது இறைவனால் நமக்கு அளிக்கப்படுகின்ற அறிவு, அந்த உணர்வை தான், அந்த நிலையை தான் ஞானம் என்று சொல்கின்றோம். அப்ப இந்த ஞான நிலை என்று சொல்லும் பொழுது ஞானத்தின் மூலமாக என்ன, ஞானத்தின் மூலம் என்ன தெரியும் என்றால், ஞானத்தில் பல படித்தரங்கள் இருக்கின்றன. அதனால் வந்து நீங்கள் எந்த இடத்தில், மக்கள் வந்து யார் இடத்தில் எங்கு நன்மையை பெற முடியுமோ, யார் மூலமாக என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த சக்தி என்ற நிலை வரும்பொழுது, சக்திகள், சித்திகள், ஞான நிலைகள் என்று வரும்பொழுது வெறுமான கற்பனையின் மூலமாக அல்லது நம்ம ஆழ்மன பதிவின் மூலமாக வாழ்க்கையில் நாம் மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும், வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அதன் மூலமாக வெற்றிகளையும் நாம் ஓரளவு வெற்றிகளை தேடிக்கொள்ள முடியும். அனுபவம் என்றால் என்ன? நான் இப்பொழுது அதை பற்றி நான் சொல்கின்றேன். மூன்று வகையாக பிரிக்கலாம். ஞானத்தை கூட மூன்று வகையாக பிரித்து சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்று கல்வி ஞானம், இரண்டு கேள்வி ஞானம், மூன்று அனுபவ ஞானம். இந்த விஷயம் வந்து எல்லா வகையிலுமே பொருந்தும். ஆனால் ஆன்மீகத்துக்கு, அதாவது இறை வழிபாட்டிற்கு எந்த வகையில் பொருந்துகிறது என்று பார்ப்போம். ஒரு யோக சாஸ்திரத்தை ஒருத்தர் படிக்கிறார், யோக சாஸ்திரத்தை பற்றி விடாமல் படிக்கிறார், அதில் உள்ளதை அப்படியே எடுத்து சொல்ல முடியும் அவரால். ஏன்னா அந்த அளவிற்கு அவருக்கு ஞாபக சக்தி இருக்கிறது, கல்வி கற்கக்கூடிய அந்த திறன் இருக்கிறது, அதன் கல்வி ஞானம். அது எதையுமே அவர் உடனடியாக அவருடைய மனதில் பதிய வைக்கக்கூடிய அந்த திறன் இருக்கிறது. அவர் பேசும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா, கேட்கும்போது அவர் படித்தது அப்படியே விளக்கம் கொடுப்பார். அந்த விளக்கத்தை நீங்கள் கேட்கும்போது அவர் அந்த நிலையை அடைந்திருப்பாரோ என்று கூட தோன்றும். இது கல்வி ஞானத்தினால் ஏற்படுவது. இன்னொன்று அனுபவ ஞானம், அதாவது கேள்வி ஞானம். கேள்வி ஞானம் என்பது ஒருவர் நல்ல அனுபவ பெற்றவர் இடத்திலிருந்து கேட்டு தெரிந்து பேசக்கூடிய விஷயங்கள். இந்த கல்வி ஞானத்தின் மூலமாகவும் நாம் உண்மையான நிலையை உணர்ந்து அனுபவிக்க முடியாது. அதே போல் கேள்வி ஞானத்தின் மூலமாகவும் நாம் அந்த நிலையை உணர முடியாது, உணர்ந்து அனுபவிக்க முடியாது. அனுபவ ஞானம் பெற்றவரின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் அனுபவ ரீதியாக உணர முடியும். இது என்னுடைய சொந்த அனுபவம். வெறும் நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் தேவை, தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை தேவை. ஆனால் இந்த தெய்வீக வழி என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, தெய்வீக விஷயங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது, ஆன்மீக என்ற விஷயங்கள் எடுத்துக்கொள்ளும்போது வெறும் நம்பிக்கையால் வந்து நடக்காது. வெறும் கற்பனையால் நாம் எதையுமே சாதிக்க முடியாது. கற்பனையால் ஞானம் பெற முடியாது, கற்பனையால் சக்தி பெற முடியாது, சித்துகள் பெற முடியாது. நிச்சயமாக அந்த நிலை பெற்ற ஒரு வழிகாட்டின் மூலமாக, ஒரு குருவின் மூலமாகத்தான் நான் பெற முடியும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.